வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோத்யூ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்க போகுது சனிக்கிழமை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வருகிற சனிக்கிழமை 4/12/2021 மாலை 5 மணிக்கு ஈரோடு தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற இருக்குது. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மின்வாரிய அலுவலர், தொழிலாளர் விடுதலை முன்னணி, அவங்க தான் வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுறாங்க. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக பண்ணுறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் வந்து இந்த மின்வாரியத்துக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் நிறைய போராட்டங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எதுக்காக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இந்த டிஎன்இபியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா துறையிலையுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அங்கங்கே அப்பப்போ சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் டிஎன்இபியில் வந்து கடந்த 2 வருடமாக நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் யாரும் வந்து செவிசாய்க்கவும் இல்லை, அது தீர்க்கவும் இல்லை. ஸோ அதையெல்லாம் ஒன்று கூட்டி தான் எல்லா தொழிற்சங்கத்தினரும் வந்து போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினரும் ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/12/2021 மாலை 5 மணிக்கு ஈரோடு தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு, ஈரோடு டிஎன்இபி ஆஃபீஸ் முன்னாடி இது வந்து நடத்த போகிறாங்க. எதற்காக, என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்மேன் தொழிலாளர்களின் பயிற்சி காலத்தை 1 ஆண்டாக குறைத்திடு, கேங்மேன் பதவியை ரத்து செய்து உதவியாளராக அறிவித்திடு, அவரவர் ஒன்றியத்திற்குள் பணியமர்த்திடு, பணி நியமனம் வழங்காத 5000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கிடு, ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திடு, கேங்மேன் பணியாளர்களை பணியை முறைப்படுத்துக, மின்வாரியத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பிடுக. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 அம்ச கோரிக்கையை வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து டிஎன்இபி சார்பாக வச்சுருக்காங்க. என்ன, இதில் கேங்மேன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி காலத்தையும் குறைக்கல, டிரான்ஸ்ஃபரும் தரமாட்டேங்கிறாங்க. இந்த சொந்த மாவட்டத்துக்கு அனுப்பாமல் ஒரே மாவட்டத்துக்குள்ளார வேறு இடத்துல மாற்றி போட்டு அவங்களோட இன்கமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கவுங்க ஒன்றியத்துக்குள்ளார இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5000 கேங்மேன் நண்பர்களுக்கு இன்னும் பணியை வழங்கவே இல்லை, அதை பற்றி இன்னும் எதுவும் பேசவும் இல்லை. அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவே இல்லை. அவங்க இது வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸாகவே இருக்காங்க. கேங்மேன் பணியை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எம்எல்எஃப் கூட்டமைப்பு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதும், இல்லை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறதும் சரி, இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறதும் சரி, இவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறதுக்கு இவங்களே ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, திமுக கட்சியோட கூட்டணியில் தான் இருக்காங்க. இவங்களே வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவரும் சரி, அதே மாதிரி எம்எல்எஃப் வந்து பார்த்திங்கன்னா திரு வைகோ அவர்களும் சரி, அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் முதல்வரை பார்க்க. இவங்க டைரெக்டாகவே ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறையா வந்து இதுக்காக எஃபோர்ட் போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமானியனாக ஒரு டிஎன்இபி ஊழியராக வந்து முதலமைச்சர் பார்க்குறது மிகவும் வந்து ரொம்ப கடினமான காரியம். அதுவே இவங்கெல்லாம் கூட்டணியில் தான் இருக்காங்க, இவங்க வந்து ஈஸியாக பார்க்க முடியும், அதனால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இவங்க ஆல்ரெடி நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கும் நிறைய பிரச்சனைகள் காரணமாக இது தள்ளிட்டு தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை 5336 கேங்மேன் நண்பர்களுக்கு இன்னும் 1 வருஷமாக இன்னும் இந்த போராட்டம் இன்னும் நீடிச்சிட்டே இருக்குது அப்படின்றத வந்து அவங்க இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, முதலமைச்சர் காதுக்கு போகிறப்ப அவங்க இன்னும் நல்லபடியான ஒரு தீர்மானம் வந்து எடுப்பாங்க, இதுக்கான ஒரு தீர்வு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டைரெக்டாகவே முதலமைச்சரை சந்தித்து அவங்க வந்து பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, அவங்களே வந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். மேலும் இதுபோல் செய்திகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.